புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாழ்வு தாழ்வு ஏற்றம் இரக்கம் என வாழ்க்கை சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. அதில்தான் சரித்திரங்களும் சாதனைகளும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. சாமானியர்களையும் தட்டி எழுப்பி சரித்திரம் படைக்க அழைத்துச் செல்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு வாஸ்து நிபுணர் திரு சிவகாமி எம் அன்பழகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444459695. வணக்கம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க நிம்மதியுடன். சார், துவக்கத்திலே வாழ்க நிம்மதியுடன் அப்படின்னு சொன்னீங்க. அந்த நிம்மதி எங்களுக்கு கிடைப்பதற்கான வழிமுறைகளையும் சொல்லிடுங்க சார். ஸோ இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒருவர் மூலமாக இதை தொடங்கலாம் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாவீரன் அலெக்சாண்டர். இந்த மாவீரன் அலெக்சாண்டரோட நோக்கம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளையும் தன்னோட ஆட்சியின் கீழ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் அவரோட நோக்கமாக இருந்தது. அதில் அவர் வெற்றியும் கண்டார். இது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வரலாறு. இதில் அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட கடைசி காலத்தில் தன்னோட அமைச்சர்களை கூப்பிட்டுட்டு தனக்கு ஒரு சவப்பெட்டி தயாரிக்கும் பொழுது அதில் 2 கைகளையும் வெளியில் விடுற மாதிரியான ஒரு ஓட்டையை வச்சுட்டு 2 ஓட்டைகளை வச்சுட்டு தன்னோட கைகளை வெளியில் ஓப்பனாக வைக்க சொல்லியிருந்தார். அப்போ அந்த அமைச்சர்கள்லாம் கேட்குறாங்க, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இவ்வளோ உலகத்தையும் தன்னோட ஆட்சியின் கீழ் கொண்டு வரணும்னு நினச்ச அலெக்சாண்டர் எதையும் எடுத்துகிட்டு போகல, விருங்கையோடு தான் போகிறான் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவர் சொன்னார். ஸோ இதிலருந்தே நமக்கு தெரியும், நம்மளோட சொத்துக்களோ மிகப்பெரிய பலமோ புகழோ அது பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் எடுத்துக்கிட்டு போக முடியாது. நம்மளோட நிம்மதியை தான் நம்ம கூட எடுத்துகிட்டு போக முடியும். அதுதான் இன்னைக்கு தகவலாக சொல்கிறேன். வாழ்க்கையின் தாத்பரியத்தை தத்ரூபமாக விளக்கி சொன்னீங்க சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? மணிகண்டன் சார், சொல்லுங்கள் உங்கள் கேள்விகளை சற்று கேளுங்க. மணிகண்டன் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வீடு கட்டி 10 வருஷம் ஆகுது. கட்டி 10 வருஷம் ஆகுது சார். சொல்லுங்க. அந்த வீடு இன்னும் பூர்த்தி ஆக மாட்டேங்குது. எது எடுத்தாலும் ஒரே செலவு அதிகமாகவே போகுது. ஓகே, அது எதுவும் வாஸ்து லாபம் தான் இருக்குங்களா? ஓகே. ஸோ நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நான் கொத்தனார் வேலை பார்க்குறேன். கொத்தனார் வேலையை தான் பார்க்குறீங்க. அப்போ கொத்தனாரான உங்களாலே செய்ய முடியல அப்படின்னா பண பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை மன பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ரெண்டுமே இருக்கு. ரைட். ஸோ உங்களோட மெயினான ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடமேற்கு தென்மேற்கு ரெண்டும் உங்களோட ப்ராப்ளமாக இருக்குது சார். அது ரெண்டையும் நீங்கள் சரி பண்ணும் பொழுது நீங்கள் கேட்ட கேள்வி இது வாசு தான் குறைபாடான்னு கேட்குறீங்க. 100% வாசு தான் குறைபாடு. அது ரெண்டையும் சரி பண்ணிக்கும் போது உங்களோட இமீடியட்டாக ஒரு 3 மந்த்ஸுக்குள்ளே உங்களால் அந்த வீட்டை கட்டிட்டு குடியேற முடியும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. யார் பேசுறீங்க? சிவானந்தன் மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சிவானந்தன் சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார், எங்க அப்பா காலத்துல வீடு வாங்கினது சார். நாங்க இப்ப ரொம்ப நாள் ஆச்சு வீடு வாங்கி 30 வருஷம் ஆயிடுச்சு சார். சரிங்க. வீட்டை மறுபடியும் புதுப்பிக்க முடியுமா அப்படின்றது? தாராளமா பண்ணலாம் சார். அப்பாவோட காலத்துல வாங்கும்பொழுது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே நல்ல திறம்பட கட்டின வீடாக இருக்கும் சார். தாராளமாக பண்ணலாம். இப்போ என்னோட வீடு அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 1972 கட்டப்பட்ட வீடு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட வீடு. அதையே என்னால் சரி பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக உங்களாலேயே சரி பண்ணிக்க முடியும் சார். நல்ல வாஸ்து நிபுணராக பாருங்கள். கண்டிப்பாக கூப்பிட்டுட்டு பண்ணுங்கள். அப்படி பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ முடியும் சார். நன்றி. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? மதுரையிலேருந்து அலங்காநல்லூர் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். சொல்லுங்க சார். வீடு 16க்கு 32 கட்டிருக்கீங்க சார். சரிங்க சார், சொல்லுங்க. வாஸ்து சாஸ்திர பிரகாரம் இன்னைக்கு ஈசானி முறையில இழுவை இருக்குன்னு சொல்றாங்க சார். வீடு கட்டி 10 வருஷம் ஆச்சு சார். சரிங்க. இழுவை இருக்குன்னு சொல்றீங்களா? இழுவை இருக்குன்னு சொல்றாங்க சார். உங்க இருக்கணும் இருக்கணும்னு சொல்றாங்களா? இதற்கான தீர்வா நம்ம என்ன கொடுக்கலாம்? அதாவது பாத்தீங்கன்னா அதாவது நம்ம என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈசான்ய மூலை வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற அந்த வடகிழக்கு மூலையை பாத்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து வச்சுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மிகப்பெரிய தவறு. அந்த மாதிரி எந்த மூலையும் இழுக்கவோ அல்லது குறுகவோ கூடாது. ஏன்னா ஒரு மூளை உங்களுக்கு இழுக்குது அப்படின்னா வாழ்க்கையில ஒரு செயல் உங்களுக்கு நல்லதா கிடைக்கும், பல செயல்கள் கஷ்டத்தை கொடுத்துரும். ஸோ அப்போ எப்போவுமே எல்லா மூளைகளும் சதுரம் செவ்வகமாக வர மாதிரி அமைச்சிக்குங்க. அதுதான் சிறந்த வாழ்க்கை வாழ வாழ்த்து. அழைப்பிற்கு நன்றி சார். இப்போ வந்து வாழையடி வாழையா பரம்பரை பரம்பரையா ஒரு வீட்டில் இருக்காங்க சார். அந்த வீட்டில் முன்னோர்கள்ல வந்து சில பேர் ரொம்ப நல்லா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஜெனரேஷன் கொஞ்சம் டவுன்ஃபால் இருக்கும் இல்லைங்களா? ஒரே வீடு தான், ஒரே குடும்பம் தான், அப்படி இருந்தும் கூட இவ்வளவு மாற்றங்கள் வருவதற்கான காரணம் என்ன? இதற்கு வாஸ்து ஒரு காரணமாக எப்படி சொல்ல முடியும் சார்? நல்ல கேள்வி. அதாவது இப்போ தொடர்ந்து வந்து வாழையடி வாழையா ஒரே குடும்பத்தில் இருக்காங்க. இப்போ நம்ம கையில் இருக்க எல்லா விரல்களும் ஒரே போல இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா நீளமாகவும், ஒன்று வந்து ஒவ்வொன்றும் அதுக்குண்டான பலன்களோடு படைக்கப்பட்டிருக்கு. ஒரே மாதிரி இருந்தால் நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அதுபோல தான் மக்கள் அந்த வீட்டிலேருந்து பிறக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து குணாதிசயங்கள் மாறும். இந்த குணாதிசயங்கள் வந்து மாறும் பொழுது அந்த வீடு அதுக்குண்டான தவறுதலை கொண்டு போய் விட்டுடும். ஸோ ஒரே வீடு தான் எப்படி வாஸ்துல இவ்வளோ பெரிய பிரச்சனையில் கொடுக்கும் அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த இடத்துல வந்து வெயிட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற இடத்துல அவங்க தவறான எண்ணங்களால் அந்த இடத்துல வெயிட்டை கொண்டு போய் வச்சுருவாங்க. அப்போ என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே வீடு தான், ஆனால் அவருக்கு நல்லது பண்ணது எனக்கு நல்லது பண்ணலைங்கிறதுக்கு இதுதான் காரணம். அப்போ இந்த இடத்துல விதி ஒரு காரணமாக சொல்லலாமா? அப்போ ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உள்ள வருது இல்லைங்களா? ரைட். இப்போ இது வந்து ஜாதகம் அப்படிங்கிறத விட நம்மளோட எண்ணங்களோட வெளிப்பாடு தான். நீங்கள் எதுவோடு வேணாலும் தொடர்படுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல நிம்மதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எடுத்துக்கணும் அப்படின்னா, அதில் எல்லா நல்ல விஷயங்களும் இருக்கும். நீங்கள் நன்றிங்கிற ஒரு வார்த்தை, நம்ம யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களுக்கெல்லாம் நன்றிங்கிற வார்த்தையை சொல்லுங்கள். நன்றியோட வார்த்தை யாருக்கெல்லாம் இருக்கோ அது வீடு சரியாக இல்லாத பட்சத்துலேயும் உங்களை சரி பண்ண வச்சுடும். இதுதான் வந்து நன்றியோட இருக்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? இளங்கோலத்துல இருந்து குருலட்சுமி பேசுறமா. எங்களுக்கு சொல்லுங்கம்மா உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. 2 தலைமுறைக்கான இடமா அது கிராமம் பாத்தீங்களா? நாங்க வந்து மண்டிட்டு தான் எங்களுக்கெல்லாம். ஓகே, தொடர்ந்து பேசுங்க. இடிஞ்சு ஒரு 26-27 ஆண்டுகள் ஆச்சு. வீடு வந்து வீடு கட்டலாமா அப்படிங்கறது தான் கேள்வி. கட்டின வீடு இடிஞ்சிருச்சாமா? ஆமா சார். அதாவது எங்களை எல்லாம் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டாங்க. ஒரு பங்காளி பிரச்சனைனால வெளியேற்றிட்டாங்க. அது அந்த வீடு அப்படியே இருந்து இடிஞ்சிச்சு சார். சரிங்கம்மா. எந்த வீடு? இடத்துல ஒரு 6 சென்ட்டுக்கான இடம் சார். அதுல கெட்டலாமா, எப்படி இருக்குன்னு? சரிங்கம்மா. பரணி ராசி நட்சத்திரம், மேஷ ராசி சார். கெட்டலாமா? அதாம்மா, இங்க வந்து உங்களோட நட்சத்திரம் அதெல்லாம் எதுவும் வீட்டுல இருக்கும் சார். சரிங்கம்மா. இந்த நட்சத்திரம் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வாஸ்து பொறுத்தவரையிலும் எல்லாருக்கும் ஒரே போல தான். ஸோ ஒரு வீட்டில் வந்து ஏகப்பட்ட பேர் இருப்போம், எல்லாருக்கும் சேர்த்து ஒரே போல தான் கட்ட போகிறோம். அதாவது ஒரு வீடு வந்து இடிய விடுறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய தவறுமா. ஒரு தலைமுறையே வந்து இடிஞ்சு விழுந்த மாதிரியான ஒரு அமைப்பு. நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போங்க. அங்கே போயிட்டு நல்ல வேண்டுதலை வச்சுக்கோங்க. ஒரு 1 hour அங்கே நீங்கள் உட்காந்துட்டு வாங்க. வந்துட்டு அந்த இடத்துல தரைமட்டமாக அதில் இருக்க மண் எல்லாமே கல் முதற்கொண்டு எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துட்டு நவதானியங்களை வந்து கொஞ்சம் விதைங்க. அது கொஞ்சம் வந்து முளைச்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 9 நாட்களுக்கு அப்புறம் அதை வந்து நீங்கள் ஒரு பூஜை மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா. தொடர்ந்து அந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கலாம். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுகிறீங்க? ஹலோ, இணைப்பில் இருக்கீங்கம்மா. யார் பேசுகிறீங்க? நாங்கள் திண்டிவனத்துலேருந்து பேசுகிறோங்க. திண்டிவனம்லேருந்து யார் பேசுகிறீங்க? அருந்ததி பேசுறோம். அருந்ததி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வீடு வந்து தெற்கு பார்த்த மாதிரி இருக்குமா? சரிங்கம்மா. இது வந்து போகியத்துக்கு வந்திருக்கிறோம். சரிங்க. வந்து 1 வருஷம் ஆகுது. வாங்கின நாள்ல இருந்து நோய் தான் உடம்புக்கு வந்துட்டு இருக்குது எனக்கு. சரிங்க. அது தொடர்ச்சியா இருக்கலாமா அந்த வீட்டுல? இல்ல சொன்னீங்க. அதாவது வந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியா நோய் இருக்குன்றீங்க, தொடர்ந்து அங்க இருக்கலாமான்னு கேக்குறீங்க. இருக்கலாங்களா? இருக்கலாங்களா? நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தொடர்ந்து நோயா இருக்கு, அந்த இடத்துல இருக்கலாமா? இல்லம்மா, நோயா இருக்குன்னா தொடர்ந்து நோய் இருக்கும்போது நீங்க இருக்க கூடாதுமா. அது கண்டிப்பா இல்ல. நீங்க தொடர்ந்து இருந்தாலும் இன்னும் அதிகமாகுமா. அதனால நீங்க ஒரு நல்ல வீடா பார்த்து மாத்திக்கங்கம்மா. வடக்கும் கிழக்கும் ஜன்னல் இருக்க உச்ச வாசல் இருக்க வீடுக்கு மாறிக்குங்க. அப்படி மாறும்போது நல்ல ஒரு அமைப்பா இருக்கும். நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், நான் வெண்ணந்தூர் பகுதியில இருந்து பேசுறேன். அங்கிருந்து யார் பேசுறீங்க? செல்வராஜுங்க. செல்வராஜ் சார், சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்ட கேளுங்க. சார், வெண்ணந்தூர் வந்து ராசிபுரம் பக்கங்களா? வணக்கம் சார். ராசிபுரம் பக்கத்துல இருக்க வெண்ணந்தூருங்களா? ஆமா சார், ராசிபுரம் பக்கத்துல இருக்க வெண்ணந்தூர். வெண்ணந்தூர் மதியம்பட்டி கிராமத்துல இருந்து நான் பேசுறேன். சொல்லுங்க. காளிப்பட்டி பக்கத்துலங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. காளிப்பட்டி அப்படின்னு சொல்லிருக்கீங்க. காளிப்பட்டி நாளைக்கு தேரோட்டம் தெரியுங்களா? சரிங்க சார். சார் சொல்லிருக்காரு தேரோட்டம். தாராளமா போயிட்டு வாங்க. வந்துடுறேங்க. கண்டிப்பா வாங்க. சரிங்க சார். சொல்லுங்க சார். சார், வீட்டுக்காரம்மாவுக்கு மூட்டு வலிங்க சார். நல்லாவே ஆக மாட்டேங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் எல்லாம் பாத்துட்டேங்க. சரிங்க. நான் வீடு எல்லாம் ஓரளவு சரி பண்ணிட்டேங்க. இருந்தாலும் என்ன தவறு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க சார். ரைட்டு, வீட்டை சரி பண்ணிட்டீங்கன்றீங்க, எப்படி சரி பண்ணீங்க? ஏதாவது வாஸ்து பார்த்து சரி பண்ணீங்களா, நீங்களே சரி பண்ணிட்டீங்களா ப்ரோக்ராம் பார்த்து? ப்ரோக்ராம் பார்த்து எனக்கு ஓரளவுக்கு நான் பார்ப்போங்க சார், பார்த்து இது பண்ணேன் சார். நல்லது சார். சார் உங்கள் வீட்டை பொறுத்தவரையிலும் தென்கிழக்கு வடமேற்கு இது ரெண்டும் தான் சார் ப்ராப்ளமாக இருக்கும். இதை மட்டும் சரி பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வாலை செப்டிக் டேங்க் கூட ஒட்டியோ அல்லது செப்டிக் டேங்கை வீட்டோட மதர்வால் கூட ஒட்டியோ அல்லது படி வந்து அமைக்கப்பட்டிருந்தாலோ இந்த தவறுகள் இருக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் சார். அதை சரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த தீர்வுகள் கிடைச்சிடும் சார். அழைப்பிற்கு நன்றி, அழைப்பிற்கு நன்றி சார். சார், இந்த வாஸ்து அப்படிங்கிறது திருக்குறள் போல உலக பொதுமறையா இல்லை குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டுமே இது பொருந்துமா? ரைட், நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாஸ்து வீட்டோட அமைப்பை வந்து ஒரு காரோட அமைப்பு கூட தொடர்படுத்தி பார்த்தோம். இப்போ கார் அப்படின்னா முன்பகுதி வந்து தாழ்வாகவும் பின்பகுதி உயரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இந்த கார் வந்து தயாரிக்கிற கார் வந்து இந்தியாவில் மட்டும்தான் ஓடுது அப்படின்னா உலகம் ஃபுல்லாக தான் ஓடுது. அப்போது வாஸ்து அப்படிங்கிறது இந்த பஞ்சபூதங்கள் தான். இந்த பஞ்சபூதங்களோட செயல்பாடு உலகம் முழுவதும், சொல்லப்போனால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்க உயிரினங்கள் அது அனைத்துலேயும் இது செயல்படும் அப்படிங்கிறது தான் ஒன்று. ஆனால் சார், மேலை நாடுகளில் வாஸ்து பார்க்குறாங்களா? நான் ஏன் இதை குறிப்பாக கேட்குறேன்னாக்கா, நீங்கள் வந்து முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா சதுரம் செவ்வகமாக அந்த நிலம் இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் மேலை நாடுகளில் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னாக்க நிறைய கட்டிடங்கள், நிறைய கிரிக்கெட் ஸ்டேடியம், முக்கியமான கட்டிடங்கள் கூட ரவுண்டு ஃபார்மில் வட்ட வடிவத்தில் இருக்குது இல்லைங்களா? அதுவும் நல்லா தானே இருக்குது. அப்போ அவங்க பார்க்குறது இல்லையா? ரைட், ஸோ வட்ட வடிவில் இருக்குது அப்படிங்கிறது வந்து அது தேவை. அந்த தேவை என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் நடக்கிற வரலும், அந்த விளையாட்டு நிகழ்ச்சி நடக்கிற வரலும் அந்த இடத்துல அவங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் களைஞ்சு போயிடுறாங்க. அதுதான் உண்மை. வீடு அப்படின்னு வரும்போது அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் இருக்க வாழ்வியல் முறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த உலக நாடுகள் அனைத்தும் நம்ம வாழ்வியல் முறைக்கு மாறணும் அப்படின்னு நினச்சி வராங்க. ஸோ ஒரு வருடத்தில் வந்து லட்சக்கணக்கான மக்கள், வெளிநாட்டவர் வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்மளோட பாரம்பரியம், நம்மளோட வாழ்வியல் முறை இது எல்லாமே பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஏன் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த நம்ம நாட்டை பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா நம்மளோட வாழ்வியல் முறைக்கு மிகப்பெரிய காரணமே நம்மளோட இந்த வடக்கு, அதாவது பார்த்திங்கன்னா சதுரம் செவ்வகம், அதுதான் காரணமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கணவனோ மனைவியோ சேர்ந்து 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் வாழ்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த அமைப்புகள் வந்து எல்லா நாட்டிலையும் இருக்காங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பணம் மட்டும் வாழ்க்கை அல்ல அப்படிங்கிறதான் ஒன்று. அதி அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வடமேல இருந்து பாப்சான் பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார், வீடு வந்து வடக்கு பார்த்த வாசப்படி. சரிங்க. சுத்தி காம்பவுண்ட் எடுத்துருக்கேன் சார். சரிங்க. காம்பவுண்ட்ல வந்து தென்மேற்கு மூலையில வந்து தொட்டி வச்சிருக்கேன். தென்மேற்கு மூலையில தண்ணி தொட்டி வந்து வீட்டுக்கு மேல வச்சிருக்கீங்களா, வீட்டுக்கு கீழே வச்சிருக்கீங்களா? கீழே வச்சிருக்கேன் சார். சொல்லுங்க. அது வெளியில வந்து தண்ணி சாக்கடை தண்ணி போறது அந்த குழாய் அந்த இடத்துல இருக்கு சார். சரிங்க சார். அதான் என்ன ஒண்ணுமே எனக்கு இதா இல்ல, அதான் என்னன்னு. என்ன தொழில் பண்றீங்க ஐயா நீங்க? சார், நான் என்ன தொழில்? வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டேன் சார். கோர்ட்ல வேலை பார்த்து ரிட்டையர் ஆயிட்டேன். உங்களுக்கு மகன்களா மகள்கள் இருக்காங்களா? மகன் இருக்கேன். மகளை கட்டி கொடுத்துட்டேன் சார். மகன் இருக்காங்களா? ரைட். மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இன்னும் ஆகலைங்க சார். ரைட். என்ன வயசு ஆகுதுங்க சார்? 27 முடிஞ்சு 3 மாசம் ஆகுது சார். ரைட்டுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வாஸ்துல முதல் அடிப்படை விதியே பார்த்தீங்கன்னா வடகிழக்கு பள்ளம் தென்மேற்கு உயரம் தான். அப்போது நீங்கள் வந்து தண்ணி டேங்க் அமைக்கணும் அப்படின்னா தென்மேற்கில் வீட்டோட மேல் பகுதியில் தான் அமைக்கணும். கீழ்ப்பகுதியில் அமைக்கிறது மிகப்பெரிய தவறு. அதை நீங்கள் மாற்றிக்கங்க. அப்படி மாற்றும் போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி சார். எனக்கு ரொம்ப நாளா இந்த சந்தேகம் சார். ஒரு வீடு வாஸ்துப்படி சரியா இல்லைன்னே வச்சுக்கோமே, அதற்கான தீர்வா நீங்க சொல்றது இல்ல இந்த இடத்த இப்படி இடிச்சு மாத்தி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது தானா? உதாரணத்துக்கு ஒரு பிளாட் இருக்கு, அதுல வடக்குல பொது சுவர் இருக்கு அப்படின்னாக்க பொது சுவர் 2 வீட்டுக்குமே காமனா இருக்கும் இல்லைங்களா? அது சரியில்லைன்னு தெரியுது, ஆனா அதை நம்ம எப்படி மாத்துறது? சிறப்பான கேள்வி. அதாவது வாஸ்துல இடிச்சுட்டு மாத்துறது மட்டும்தான் தீர்வா அப்படின்னா அது மட்டும் தீர்வல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக்கில் நம்ம பார்த்த ஒரு அப்பாயின்மெண்ட்டில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த வீட்டில் வந்து அந்த பெண் PhD முடிச்சிருக்காங்க, 2 குழந்தைகளுக்கு தாய். அவங்களுக்கு வந்து என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா இந்த கோல்டு மெடலிஸ்ட், அவங்களுக்கு எந்த வேலையும் சரியாக அமையலை. அப்படியே வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி அமைஞ்ச வேலையிலையும் சிறப்பாக செயல்பட முடியல. 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ போனோம். தவறுகள் நிறையா இருந்தாலும் அவங்க வந்து அந்த வீட்டோட அமைப்பு முறையில் சில பொருட்களை ஒரே இடத்துல டம்ப் பண்ணி நிறையா வச்சுருந்தாங்க. அதுதான் அவங்களோட வளர்ச்சி இன்மைக்கு காரணங்கிறத சுட்டி காமிச்சிட்டு இது நான் இப்போ எழுந்து கிளம்புறதுக்கு உள்ளே நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துலேருந்து மாற்றிடுங்க அப்படின்னு சொல்கிறோம், அந்த இடத்துலேருந்து மாற்றுறாங்க. மாற்றி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் சொல்கிற ஒரு இன்ஸ்டியூட்டில் வந்து 50,000 ரூபா சம்பளத்தில் வேலை கிடைக்கிது. ஸோ அப்படி போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க பொருளாதார மாற்றம் மிக பெருசாக மாறுது. அப்படி மாறும் பொழுது அதுக்கப்புறம் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, சார் உங்களோட நாலேஜுக்கு நல்ல வீடாக இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அங்கே மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரே தீர்வு. நம்ம ஒரு சின்ன விஷயத்தை மாற்றும்பொழுது கூட அது மிகப்பெரிய படிப்பினையும் ப்ளஸ் வந்து நமக்கு பொருளாதார வளர்ச்சியும் கொடுக்கும். அதிலிருந்து அடுத்த கட்டம் நம்ம போக முடியும். இந்த இடத்துல மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிறது தான் உண்மையான தகவல். தெளிவாக சொன்னீங்க சார். அதே மாதிரி வீடுகள் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகளில் எதிர்க்க வாசல் இருக்கும் இல்லைங்களா, வாஸ்து ரீதியாக இது சரியா? எதிரெதிரில் வாசல் இருக்கிறது, அந்த வாசல்கள் ரெண்டும் உச்ச வாசல்களாக இருந்தால் எந்த தவறும் அல்ல, தாராளமாக இருந்து கொள்ளலாம். தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ வணக்கங்க. வணக்கம், யாரு பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். கரூர்ல இருந்து யாரு பேசுறீங்க? கரூர்ல இருந்து கோகிலான்னு பேசுறேன் மேடம். சொல்லுங்க உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. கோகிலா அம்மா வணக்கம். சார் வீடு புதுசா பழைய வீட்டை மாற்றி அமைச்சேன் சார், வாஸ்து பிரகாரம். சரிங்கம்மா. அதுல இருந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா அதிக கஷ்டம், கடமை, குழந்தை 2 குழந்தை கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு 2 தடவை குழந்தை தவிர 8 மாசம் 7 மாசத்துல வந்து இப்ப மறுபடியும் 2 மாசத்துல இருந்து மறுபடியும் ஆயிடுச்சேன். சரிங்கம்மா. மாடுகள்னா அந்த மாதிரி குறைப்பிரசம் ஆகுது. தென்பக்கத்துல படி இருக்குது, கிழக்குமுன்னா வீடு. தென்பக்கத்துல முதல் அந்த கால்வாசியில மேல ஏற மாதிரி மாடி படி வச்சிருக்கு. சரிங்கம்மா. சரியா தப்பா என்னன்னு, அதாவது நீங்க முதல் தகவல் என்னன்னு கேட்கணும். சரிங்கம்மா. முதல் தகவல் நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னா, வாஸ்து படி மாத்திட்டதா சொல்றீங்க அப்படிங்களா? வாஸ்து பிரகாரம் மாற்றிதான் மாற்றின. இல்லம்மா, இந்த இடத்துல அதிகமா இருந்த மாதிரி. சரிங்கம்மா. சரிங்கம்மா. நீங்கள் வாஸ்துபடி மாற்றிட்டீங்கன்றீங்கம்மா. உண்மையிலேயே வாஸ்துபடி மாற்றிருந்தால் இந்த கேள்விகளே உங்களுக்கு எழாதுமா. ரெண்டாவது தகவல் அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அடுத்தவங்க சொல்கிறத கொஞ்சம் நிறைய கேளுங்கம்மா. அப்படி கேட்கும் பொழுது கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய மாற்றம் அமையும்மா. நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. நன்றி நேயர்களே. வாழ்க நிம்மதியுடன். இவ்வளோ நேரம் நாம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள். குட்டி இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம்.